ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் 5 ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கல்வி என்பது ஒருவரை முழுமையான மனிதனாகவும் புனிதமான ஆன்மாவாகவும் மாற்றுவதோடு பிரபஞ்சத்திற்கு வழங்கிடும் இனிய கொடையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். நல்ல ஆசிரியர்களால் சிறந்த ஒழுக்கம் கொண்ட கைதேர்ந்த திறமையுடைய அறிவாற்றல் பெற்ற மனிதர்களை உருவாக்கி தர முடியும் என்று கூறியுள்ள அவர், ஆசிரியர்களின் விழுமிய அனுபவங்களை மனித வரலாற்றில் வாழ்வையும் ஒளியையும் இணைக்கும் புள்ளியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கல்வி அறிவு பெற்ற சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு ஆசிரியர் பணியை தொடங்கி தமது அயராத உழைப்பால் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாள் ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் வருங்கால தூண்களான மாணவ செல்வங்களுக்கு அழிவில்லா கல்விச் செல்வத்தை அளிப்பதோடு ஒழுக்கம், பண்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ஆகிய உயரிய நெறிகளையும் கற்பித்து வளமிக்க அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், குழந்தைகளுக்கு வகுப்பறைகளில் இணக்கமாக பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் இப்போதைய கொரோனா காலகட்டத்தில் இணையவழி கல்வி என்ற சவாலை எதிர்கொண்டு மனித குலத்தை உருவாக்கும் ஆசிரியர்களின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நல்ல ஆசிரியர்களிடம் பயின்ற காரணத்தினால் பல மாணவர்கள் பல்வேறு நிலைகளில் உயர்ந்து சாதனை படைத்திருக்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் உயர்வுக்கும் சமுதாயத்தின் மேன்மைக்கும் அடித்தளமாக திகழும் கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஆசிரியர் பணியின் மதிப்பு ஆழ்கடலை போன்று அளவிட முடியாதது என்று வைகோ தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். அறிவார்ந்த சமுதாயத்தின் அடித்தளமாக திகழும் ஆசிரியர்களுக்கு தனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார்.